ஸ் நீங்கள் சரி வழக்கம்பே சொல்லுவோம் ஸோ உலகே சொல்கம்பேட்டு மேட்சாக நான் சுந்தபடியில் நம்ம பக்கம் போகிறோம் அப்படின்னா ட்ரைனிங் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தேன் சும்மா வரலாம்னு நான் வந்து இப்படி சரி கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலாமே சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அட்டுப்பட்டுன்னு எட் ஹெட்செட் வைத்து இங்கே பாருங்க நான் தான் டாப்ல இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நான் தான் இங்கே டாப்பில் இருக்கிறேன் எப்படி நான் எப்படி எல்லாம் இந்த மாதிரி எடிகிடணே நீ என்ன ஹேக் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது விளாடு விளாட மாதிரி இப்படி கடுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் வரலாம் சரி இதெல்லாம் தேவை கொஸ்டின் இதெல்லாம் இதுக்குலாம் பேச இப்போ பாருங்கள் நான் இங்கே வந்தேன் ஆனால் கரெக்டாக ஆச்சான் சொல்லப்போனே இவன் ஹேக்கர் மாதிரி தானே விளாட்றானுங்க இந்த டீம் இந்த ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஹேக்கர் மாதிரி வரான் ஹேக்கர் மாதிரியே விளாட்றானுங்க ஏன்னா ஹாக்கர் லவருக்கு அப்படியே கரெக்டாக விளாட்றானுங்க எப்படி தான் இவனுக்கு இந்த மாதிரி விளாட்றானுங்க எனக்கும் தெரில ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சு என்னை முடிச்சு விட்லான்னு சொல்லி பார்த்தானுங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டானுங்க சும்மா ஒரு ட்ரைனிங் தானே சும்மா ஜாலியாக இருக்கு மேட்ச் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போடுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ட்ரே கிடையாது எதுவும் ஸ்டூடே கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பண்ணலான்னு கரோம் ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை லைக்ஸ் தந்திங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ரெடி பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன் சரி இப்போ வாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியே நான் ஆரம்பத்தில் விளாண்டு இருந்தேன் சரி நான் வரமாட்டேன் இதுக்கெல்லாம் எதுக்குடா ஒரு மேட்ச் விளாடி எதுக்கடா யூடியூப்பில் போடணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளாட விளாட வந்து பார்த்திங்கன்னா நான் தான் டாப்பில் ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பிளேஸ்கிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறேன் எவ்வளோ முடியல அந்த மாதிரி ஆனுக்குறேன் இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பட்டியும் டெஸ்டிகளில் இருந்தேன் பட்டி இல்லைனா ஒன்றா பண்ணிட முடியாது எப்படி ஒன்றும் பண்ணிருக்க முடியாது அந்த மாதிரி தான் ஆனால் இங்கே ஒருத்தன் வந்து ஹேக்கர் லவருக்கு விளாட்றான் ஆனால் பட்டுன்னு வச்சு எச்சா டேஸ்ட்டேன் சுரேஷ் அவர்கள் என்னை போட்டு தந்தான் இவன் பார்த்தீங்கன்னா எமோட் போட்டு என காண்டி எனக்கு வந்து சரியான விருப்பம் ஆயிடுச்சு என்னடா என் அமௌண்ட் போடுறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்கு ஒருத்தன் வச்சிருந்தேன் இதோ அந்த மனிச்சாரை என்ன வச்சுக்காங்க அவன் தான் நம்மளை அடிச்சவன் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காண்டியும் சேர்ந்துரில் அவன் முச்சு விடுச்சு ஏன்னாடா என்னையடா எமோட் போடுறான்னு சொல்லிட்டு வந்து முடிச்சோ என்னமோ இவன் எமோட் போட அடிக்கிறான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா திக்கு திக்கது ஆனால் பரவாயில்டா பார்த்துனான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் திக்காக தைரியமாக இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டுலே வரணும்னு தெரியாது ஸோ இதாக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணி போட்டேன் சரி ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப இதுக்கு இதுக்கப்புறம் நல்லா வளரணும் சரி அது ஒரு சேனலில் வீடியோவோ போடலாமீ இருக்குது யாரும் ட்ரை பண்ணலன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டேன் பாருங்க எங்கேன்னு எப்படி கரெக்டாக வரம்பாருங்க சொல்ல போனால் இது ஹேக்கர் கேங்க் மாதிரி தான் ஏ எங்கேயோ இருக்குதுங்க கரெக்டாக நம்மக்கிட்ட தான் உயிர்ங்க இப்போ பாருங்கள் இந்த தேன்பிடித்தலையோ நான் பாருங்கள் இடையே தேன்பிடித்தலையா போ சொல்ல பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சுட்டேன் இவன் எங்கே ஏன் வைக்கிறான் கரெக்டாக கரெக்டாக என் தலையில விது அடிக்கிற எல்லா பூக்கா பக்கி பைகளும் கரெக்டாக எங்கே ஏன் வைக்கிறானும் கரெக்டாக இப்போ நம்மக்கிட்டே வைக்கிறானுங்க நான் எம்பி பாட்டி அச்சுதுனால என்னை பார்த்துனேங்கனால இவனுங்க எம்பி பாட்டி ஆரம்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி எம்பி பாட்டி இல்லை நான் பார்த்துலாம் வாடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ பட்டு பாட்டுன்னு சொல்லி வச்சுருந்தேன் எங்கள் தூரத்தில் இருந்தான் லாங்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி போகாது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தான் டஸ்டில் இருத்தேன் ஆனால் டஸ்ட் கூட இப்போ மறக்காம இருந்து கொண்டு இருக்கிறானுங்க என்ன மாதிரி அப்படியே வளரானுங்க உன்ன வளரக்குற கைப்பூல் சொல்லி பார்த்திங்கன்னா இருந்தேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே வரான்னா போடு கரெக்டாக எனக்கு தான் என் வைக்கிறேன் தெரியும் அதான் வெளியே வரத்துக்கு முன்னாடி பட்டுன்னா பட்டுன்னு முடிச்சுட்டேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கே வந்தான் போட் பாருங்கள் எத்தனை ஹெட்செட் வச்சேன் ஆனால் பாருங்கள் கடைசியில் எவ்வளோ உள்ளி போது பாருங்கள் இப்போ நான் ரெண்டு ஹெட்செட்டை வச்சேன் மூணு ஹெட்செட் வச்சேன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு தான் வச்சேன் ஆனால் வச்சும் அவன் சாவலை இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கும் என்ன என்றால் இவனுக்கு சுத்தமாக ஹேக்கர் போய் வந்து விட்டார் இவனுக்கு பார்க்கறதுக்கு நூறு மாதிரி இருக்கார் ஆனால் டிஷர்ட்லாம் பெரித்தனமாக போட்டுன்னு இருக்கார் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கைப்பேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போனேன் தம்பி போல் ஏ மேலே அசுனுக்குற போல் என்ன 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 அஷ்ணுங்கிற கீழே இருக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்நிஞ்சி பார்த்தீங்கன்னா குளோல் போட்டேன் நான் அதுக்கப்புறம் போல பார்த்தீங்கன்னா போட்டி நான் அவ்ளே முடிச்சிட்டேன் மேலே உக்கானேன் நான் என்ன எங்கடான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சுரேஷ் தம்பி இவன் தான் சுரேஷு நம்மளை மறுபடியும் அடிச்சு கிடைக்கும் தான் தம்பி போ என்னெல்லாம் தகரவே முடியாதான்னு சொன்னான் ஏ என்னடா நீ உனால் ஃபஸ்ட்டில் வர முடியாதுன்னு பார்த்தேன் ஏ நான் ஃபஸ்ட்டில் வருவேன்டா அதை பற்றி எனக்கு கவலை இல்லைடா நீ வந்து சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அட்டு பக்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டான் அவளை ஒரு ரெடி என்னடா கதை விடற போடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு நான் ஆரம்பிச்சு விட்டேன் ஏன் கிட்டே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு போட விட்டுக்கன்ட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை நம்மளால் முடிஞ்ச ஒரு நூறு கில்லாக நம்ம எடுக்க பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கில்லு இருக்குது ஏன்னா எண்பது எண்பது வரத்துக்கு நூறு கில் வச்சேன்னா எண்பது கில்லு வந்துடும் நூறு கில்லு அடித்து ட்ரை பண்ணி அதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்னோடய பிளானே ஒரு சில பேருங்களா நான் அடிச்சதுனால அப்படியே போயிட்டாங்க கண்டே வெளியே போயிடுறாங்க யாராவே அடிச்சா டேஸ்டுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் வச்சு விளாட்றேன் ஃபுல் கண்ட்ரோல் வச்சு விளாட்றான்னு நினைக்காதுங்க ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தா எவங்க மான விளாடாருங்க நார்மல் நார்மல் கண்ட்ரோல் தான் வச்சு விளாட்றேன் நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா நம்ம க்ளாஸ் போடுறாங்க யார் அந்த செட்டிங் வச்சு தான் நான் விளாட்றேன் எல்லாருமே அது அதுதான் வச்சு விளாடுவாங்க இந்த டிஃபீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தூக்கி இருப்பாங்க ஏன்னா அது டிஃபிட் டிஃபிட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ட்ற மாதிரி வரும் இந்த கைப்பில் போகிற நேப் இருக்கா மேலே தான் இப்போ நம்மக்கிட்டே வந்தான் நானும் அழுத்தெழித்து பார்க்குறேன் என்னடா என்னையே முடியுமாடான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஆனால் அவன் இன்னும் அசேதம் மாதிரி தெரில ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டி ஆயிடுச்சே யாராமல் போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி வீட்டுக்கு போனேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு நாலு பேர் தாங்கிறானு அஞ்சு பேர் தான் எங்கே நாலு பேருங்கிறியான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த அஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு தான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வரான் குலாபுலேயே பதினோக்கானுங்கிறான் பார்த்திங்கன்னா வேற ஒருத்தஷ்டம் வேறு யார் வந்தால் சுரேஷ் தம்பி தான் அவள் போடா வீட்டுக்கு போடா தம்பி வீட்டுக்கு போய் நல்லா பால் பிடிக்க குடின்னு சொல்லிட்டு கலாஷ் அவனை ஒரு ரேடி ஓசில தம்பி தம்பி ஏழை ஏழை இப்படி பண்ணுறியே இல்லை சத்த பாயலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் நிறைய வாட்டி நம்மளை அடிச்சுக்கிறான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனை முடிச்சிட்டேன் அவன் பார்த்திங்கன்னா நான் போயின்னுக்குறா அதான் ஒரே அடி போடா அவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சாச்சு இன்னும் எண்பது எண்பத்தி நாலு வந்தாச்சு தொண்ணூறு நூறு ஆயிடுச்சுனா அதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அதுக்காக நான் நம்ம புஷ் பண்ணி அடிக்கணும் எப்படி அடிக்க போனி தெரில அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வந்து தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்குள்ளே அந்த சூரேஷ் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சுரேஷ் தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடித்து மரியாதை சலாப்பன் டாப்பில் எனக்கு வந்து செம்ம கண்டாயிடுச்சே ஏறாமே என் ஏரக இனியே வர இரு நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காண்டி ஆகிட்டேன் எனக்கு என்னை செம்ம கண்டேச்சி ஏறாமடே இன்னும் எண்ணெய் அடி இருங்களை நான்தான் மரத்துக்குள்ள அடிப்பேன் நீங்களாம் என்னை அடிக்கக்கூடாது சொல்லி பார்க்கறதுக்குள்ளே மேலே ஒர்கனேசனுங்க தான் மறுபடியும் எங்கள் அச்சானே கைக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வச்சேன் ஊசியில் வச்சிட்டாங்கண்ணா அது ஊரை பார்த்தீங்கன்னா ஜென்சி போட்டு வச்சு அடுத்து இதுக்குள்ளே குளோவ் அந்தமாதிரி உங்களுக்குலாம்னு போடுங்கண்ணா அண்ணா நானும் போடுங்கண்ணே போட்டுன்னு போயிடா ஓட்டுன்னு போடா இவன் ரொம்ப காண்டியத்துக்கிறாங்க நம்மளை ரொம்ப காண்டியத்துறா ஆனால் ஷர்னு அழுத்தி போடுறா புல்லு சொல்லு பார்த்தீங்கன்னா அழுத்திங்கண்ணே அங்கே ஒருத்தங்கிறாண்ணா ஏ ஏழையே எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா போட்டின்னு வச்சு ஹெட்செட் நீங்களே தான் பார்த்தீங்கன்னாக்கிறீங்களா ஃபுல்லாக நான் அடிக்கிற எண்பத்தி ஆறு வரைக்கும் நான் ஹெட்ஷர்ட் தான் வச்சுக்கிறேன் ஃபுல்லாக ஹெட்ஷர்ட்டு மரணன்னா மாசிடா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டே அடிக்கலை சொல்ல போனால் எச்சே அடிக்கும் வரல பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் போட்டுங்களா ஆனால் எவ்வளோ சாகுற பாருங்கள் பாட்டு போய் அவன் அங்கே நிற்கிறான் ஆனால் கரெக்டாக எனக்கு தான் அடிக்கிறான் என்ன ஆனால் அவனுக்கு டேமேஜ் போயிது இதே தான் சும்மா ஹேக்கர் மாதிரியே இருக்கிறானுங்க ஹேக்கர் மாதிரி விளாட்றாங்க நான் தான் இந்த வீடியோ நம்பிக்கை பண்ணி போட்டேன் இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்னென்ன நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் போய் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறமா இல்லையான்னு இல்லை இன்னும் நம்ம ஃபஸ்ட்டில் தான் இருக்கோம் அதான் நம்மளே பீட் பண்ணி எவன்டா வர போகிற நூறு வரத்துக்குள்ளே நான் நூறு கிலோ அடிக்கிறதுக்குள்ளே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா வெறும் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க அடிக்காமல் என்ன பண்ணுவான் அந்த பின்னாடி அடிக்கிற பொட பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டா ஏ என்னம்மா கண்ணே பொண்ணு பாக்கிறேன் இல்லைன்னா அவ்வளோதான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எனக்கே தெரியாது அதில் லாங் முடிச்சிட்டேன் அவனை ஒரு ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூறு கில் அடிக்கப் போகிறோம் இன்னும் ஒரு அடி தம்பி கல்ச்சா வாங்க அவனால் வரணுமே தம்பி கிழிச்சா வாங்கிக்கா மாட்டநாடி அடி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி ஆச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கில் எழுதிச்சு இன்னும் ஒரு பத்து கிலோ தான் போதும் அதோட நம்ம சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உளு தூரம் நான் அடிப்போனா எனக்கே சந்தேகமாக தான் இருந்துச்சு எப்படி கஷ்டப்பட்டேச்சுக்கிறேன் எவ்வளோ எக்ஸாட்டி நீங்களே சிந்தானே பார்த்து ஆனால் பாருங்கள் அதுக்குள்ளே ஹெல்த்து கம்மி பண்ணிட்டா என்ன நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் டேய் நான் இன்னும் புல்லட்டை ரூடு பண்ணலடா இருசரப்படுறா டே தம்பி அடிவணம் நான் சேர்ந்தா பொறுமையாவா ஒத்தனா அத்தனாவா இப்படி கூட்டமாக வராதிங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பண்ணுறது ஏ பொண்ணே எங்கம்மா போகிறா நீ எங்கே பண்ணால்தான் நான் உன் பின்னதமாக வருவேன் நான் உன் பாடிக்கெல்லாம் நினச்சிடாத உன்னை போடத்தலை எம்மன் சரி பார்த்துக்கணா இப்போது லோல் ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு சுட்டு பார்த்துக்கிங்கன்னா அருள் அருள் பண்ண ஆரம்பித்தான் பார்த்தீங்கன்னா ஆகலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிறான் பையன் கரான் மேலேருந்தால் உயிர்ந்தால் இடச்சாடுதான் ரெடிக்கான் தெரியாதே தம்பி கரெக்டாக இங்கே தான் வரவே எனக்கு தெரியாது நான் சுகாமல் ஏதோ ஞாபகத்தில் அச்சேன் தம்பி போடா போய் லட்டி தின்றா கடையில் நல்லா பானிபூரியும் ஒரு செட்டு பிரியாணி இருக்கும் சாப்பிட்டு கொன்னா வீட்டில் பார்த்துட்டு கிட்டே வந்துடு நான் சொன்னேன்னே இல்லை இப்போ பாருங்கள் இன்னும் மூணே மூணு பேர் தான் இருக்கிறான்னு நாலு பேர் இருந்தாங்க இப்போ மூணு பேர் ஆகிட்டாங்க அதான் சொன்னானே அதுக்குள்ளே இவங்க வந்து நான் நூறு கிலோ அடிக்கிறதுக்குள்ளே பேனுங்க வெளியே போயிடுவானுங்க வானுங்க இவனுங்களுக்கு இவனுங்களுக்கே யார்னா நம்ம அடிப்போன்னு பார்த்தேன் இவன் நம்மள வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனு காசா பண்ணுமா ஓசியில் தானே ஃபோனாக பண்ணும்போது எப்படியோ உன் போட்டு கலட்டேன் தம்பி இன்னும் தேங்குப்பா எல்லாமே ஆஃபிரியும் போயிட்டீங்களா டே எவனா சண்டை போங்க வாங்கடா சண்டைக்கு வாங்கடா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபிரியும் போயிட்டுக்குது அங்கே பாருங்க அந்த பையன் வருங்க எமௌண்ட் பொண்ணுங்கிறான் உலக பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டான் ஆனுங்கிறான் டே யார் இவ்வளோ போனாங்கடா நான் பாட்டில் எமௌண்ட் போட்டு ஜாலியாக ஜும்பக்கா ஜும்பக்கலாம் இருப்பான்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறான் அப்பில் தம்பி தம்பி அவ்வளோ அவனை விட முடியாதுப்பா ஆ டுதா ம் என்ன ஒத்தனியே காணும் சரி இவ்வளோ கொஞ்சம் எடுத்துக்கோ கொஞ்சம் இல்லை ரெண்டே ரெண்டு தான் வரும் எங்கன்னா போயிட்டீங்க எல்லாருமே மாச்சு வரும் உங்களுக்கு கைப்பில் ஏ எடுச்சாட்டு டஸ்டில் வச்சு ஒரு அடிதான் தம்பி சிறுகம்பரெல்லாம் போட்டேன்னா அவ்வளவுதான்பா அண்ணா என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எனக்கே தெரியாது தம்பி போனா போதும் கோயந்தேஷன் பார்த்து தப்புடா இறங்கணும் ஒன்னு போட்டு போட்டுன்னு வச்சுக்கணும் புரிய இதான் தம்பி ஆனவனா அடிச்சு அடிச்சு இப்படி குளோல் போட்டுக்கிட்டு இல்லைன்னா ஊக்காங்க போட்டு தப்பிச்சுக்கிடுது என்ன அடிச்சிடாதீங்கடா தம்பி வழியாப்பா இவன் வர மாதிரி தெரில இருங்க நம்ம அவன் அவன் ஏரோக்குள்ளே போயிடுவோம் இவன்லாம் வேஸ்ட்டு பேசுங்க இவனாம் வர மாதிரியே தெரில நம்மளே போவோம் நான் ஒன்றும் தேடி வந்தேன் நீ என்ன தெரிய வரையா போ இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தாக்குறானுங்க நான் சொன்னேன்னா இல்லையா நான் நூறு கிலோ அடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கி பைகளும் போயிடுவானுங்க நான் சொன்னேன்னா இல்லையா அதே மாதிரி பாருங்கள் இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் இருந்தானுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கரானு பாருங்கள் வெறும் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க இமிஸ் அதுவும் எங்கே அக்கா டான்ஸ் ஆனுங்கிறானு தெரில பார்த்தீங்கன்னா தம்பி அங்கே அக்கான்னுக்குறான் இந்த தம்பி ஓட்டுந்தான் இன்னும் வரைக்கும் வரலான்னுங்கிறான் நம்ம கூட அப்போது வந்து பேரு தான் இருக்கிறான் தம்பி டே வாடா வாடா பார்த்தலாம் வாணு தம்பி சூப்பர் தலான்ப்பா ஆனால் அண்ணன் கிட்டே ஒர்க் ஆகதே அதை முடியுமா உக்காந்துங்கண்ண பக்கம் தான் இஷ்டம் அவனை இப்போ தம்பி வந்து கரெக்டாக வைப்பான் எனக்கு கேம் வைப்பான் கரெக்டாக எங்கேயாவது பாட்டு இப்போ வைப்பான் பாருங்கள் ஏன்னா அப்படிலாம் போக்கி பைகளை அப்படி தான் பண்ணுவாங்க ஏங்க இல்லைங்க இன்னும் ஒரே ஒருத்தந்தன்தாங்க ஒரே ஒருத்தந்தன்தாங்க இருக்கான் இதை பாருங்கள் நைன்ட்டி நைன்டி கில்லு இன்னும் ஒரு கில்லுச்சா போதும் நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகிட்டோம் அதோட இவங்களும் போய் இவனும் போயிடுவான் ஏன்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க அதில் நான் ஒருத்தன் இப்போ அந்த தம்பி ஒருத்தர் இருக்காப்பில் அவனை பற்றி இருக்க நான் தான் என்ன என்னை பற்றி இருக்கேன் அவன் தான் எனும் ரெக்கார்டே தம்பி தயவு செஞ்சு வந்துருப்பாள் இன்னும் ஒரேக்கு டே ஒரே ஒரு ரெடி தான்டா அதை வாங்கிட்டேன்னா அவள் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அவடா நம்ம சேலஞ்சு முடிஞ்சிச்சிரும் சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாவா எங்குற ஏ தம்பி எங்கடா இருக்கிற நீ ஆஃப்ல என்ன போயிருந்தா கூட பரவாயில்ல சொல்லிட்டு போடா நம்ம தேடி அவனை போலையே என்ன பண்ணுவோம் வந்து நான் அவனை எப்போ எங்கேன்னு போய் நான் இப்போ நம்ம ஏறி பார்க்கலாம் ஏற ஏறமில்ல இன்னும் கொஞ்சம் குட்டுந்தான் போதும் ஏறிக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துருங்கண்ணா ஒரு ரோஜா இவன் போயிட்டானா தம்பி போகாதப்பா அப்படிலாம் வெளியே போனேன்னா எனக்கு என்ன மரியாதை மரியாதை வெளியே வந்துடு டேய் நூறு கீழ் கனவு தம்பி டே வந்துடுற மரியாதையா இருங்க நான் போய் அவனை எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் மெசேஜ் காமிப்போம் தம்பே மரியாத வந்துடுறா பாட்டு பண்ண வருயோ தம்பி தம்பி செத்து போன தம்பி மரியாதையா வந்துடுறா இல்லை கேட்டுருவேன் தம்பி மரியாதை வந்துடுவா யார உனக்கெல்லாம் பாட்டுலாம் பாடி பாடிருந்தேன் நானே வர அசிங்கம் இல்லை இல்லை இவன் போயிட்டான் நினைக்கிறேன் ஆமாம் போயிட்டான் சரி போனால் போணுமா போ நான் ஒரு வாட்டி என் கில்ல பார்த்துட்டு சரி ஓகே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நான் இன்னும் ஒரு கில்லு வச்சுருப்பேன் ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க நூறு கில்லு ஏன்டா அடிவேல அது அப்புறம் நான் ஆட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் பத்தாவது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் லீடிங்ல இருக்கிறேன் நான் சொல்லப்போனால் டாப்பில் இருக்கிறேன் நீங்களும் ஒன்று பாருங்கள் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நூறு கிலோ அச்சாச்சு ஏன்னா அடிவேலி அப்புறம் நான் ஏற்றிங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கைப்பில் வர வரையே தெரில ஸோ அதனால் நம்ம வீடியோ மூச்சுப்போம் சரிங்களா இவன்காகக்கெலாம் நம்ம வீடியோ வந்து லென்த் ஆகுவேன்னா ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டேன் இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி ஓகே கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் வீடியோ போகுது நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி ஓகே யாஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ பை